வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு தழுவிய மூடாடைப்பு போராட்டம் தமிழகத்திலும் தீவிரமடைந்துள்ளது. பெரும்பாலான கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லவன் இல்லம், பெரம்பூர், வடபழனி உள்ளிட்ட போக்குவரத்து பணிமனை ஊழியர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக 10 நிமிடங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் பணிக்கு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உட்பட 12 இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் வணிக நிறுவனங்கள், தேநீர் விடுதிகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோக்கள் இயங்கவில்லை. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவாரூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகளின் முன்பு பச்சை கொடி கட்டி 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்திருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, வேதாரண்யம், குத்தாலம், கீழையூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் 10000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. ஆட்டோ, கால் டாக்ஸி உள்ளிட்டவையும் இயங்கவில்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள், மருந்து, பால் உள்ளிட்ட கடைகளை தவிர அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. ஆட்டோக்கள் உள்ளிட்டவையும் இயங்கவில்லை. இதனால் முக்கிய வீதிகள் வெறிச்சோடின. திருப்பூரில் பேக்கரி, உணவகங்கள், ஜவுளி கடைகள், பாத்திரக்கடைகள் உள்ளிட்ட 100% கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. 10000க்கும் மேற்பட்ட சிறு குறு ஏற்றுமதி நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோக்கள், கால் டாக்ஸிகளும் ஓடவில்லை. இதனால் திருப்பூரில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பெரிய கடை வீதி, புது மார்க்கெட் வீதி உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா ஸ்தலங்கள் வெறிச்சோடின. வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி தலைமையில் கூட்டணி கட்சியினர் கடும் குளிரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து செங்கல்பட்டில் டீ கடை, நகைக்கடை, துணிக்கடை, மளிகை கடை, காய்கறி கடை உள்ளிட்ட 10000க்கும் மேலான கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேநீர் கடைகள் உள்பட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோக்களும் இயங்கவில்லை. மதுராந்தகம் பஜார் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் நடமாட்டமின்றி முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆட்டோ, கால் டாக்ஸி உள்ளிட்டவையும் இயங்கவில்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக முதலமைச்சரின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, கொங்கனாபுரம் ஆகிய பகுதிகளில் கடைகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. காஞ்சிபுரத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஜவுளி கடைகள் உள்ளிட்ட அனைத்து வியாபார நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து திமுக மாநகரணி செயலாளரும் காஞ்சிபுரம் எம்எல்ஏவுமான சிவிஎம்பி எழிலரசன் தலைமையில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் தேரடி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலத்திலும் முழு அடைப்பு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் ஓடவில்லை. டீ கடைகள் முதல் உணவு விடுதிகள் வரை எதுவும் திறக்கப்படவில்லை. பெரும்பாலான கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முழு அடைப்பையொட்டி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு, திருமலைராயன்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் அறிவித்த முழு அடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதும் சாலை மறியல், ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆந்திர மாநிலம் விஜயவாடா உள்ளிட்ட நகரங்களில் இடதுசாரிகள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஆந்திராவின் ஏஐசிடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு வேளாண் சட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒடிசாவில் வர்த்தக அமைப்பினர் மற்றும் விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புவனேஸ்வரில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர்.
இதேபோன்று மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அரசியல் கட்சியினரும் விவசாய அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். விவசாயிகள் விரோத சட்டத்திருத்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகளுக்கு துரோகம் விளைவிக்கும் எடப்பாடி அரசை கண்டித்தும் தஞ்சை நீதிமன்ற சாலையில் காவிரி ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஒப்பந்த பண்ணையத்தினால் கரும்பு விவசாயிகள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டு தினந்தோறும் போராடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்கிறாரானால் அவர் அம்பானி அதானிக்கு முகவராக வேலை செய்கிறார். விவசாயிகளுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறார். பிறந்த வர்க்கத்துக்கு துரோகம் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நெல் கொள்முதல் இருக்கும் என்று சட்டத்திலே ஒரு வரி இருக்கிறதா? அந்த வரி இல்லாத போது இதை எடப்பாடி ஆதரிக்கிறார் என்றால் அவருடைய சொந்த ஆதாயத்துக்காக மோடியை ஆதரிக்கிறார். அதற்காக இந்த 3 சட்டங்களை ஆதரிக்கிறார். இதேபோல தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம், மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட கழகத்தினர் உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று அண்ணா சாலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சாமி நடராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். 3 வேளாண்மை சட்டங்களை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் உடனடியாக திரும்ப பெறணுங்கிறது ஒரே கோரிக்கை. அதை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும். திரும்ப பெறாத வரை போராட்டம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக உலகத்தில் இன்றைக்கி பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் உலக நாடுகளும் உலக நாட்டு தலைவர்களும் இன்றைக்கி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்தளவுக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்திய நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் பந்த் போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு ஸ்தம்பித்ததுன்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த போராட்டம் அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பில் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சிவகங்கை நகரில் நேரு பஜாரில் அமைந்துள்ள பள்ளிவாசல் முன்பாக இஸ்லாமிய சிறுவர் சிறுமிகள் பதாகைகள் ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனை கண்ட பொதுமக்களும் தாமாக முன்வந்து போராட்டத்தில் பங்கேற்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். சென்னை வியாசர்பாடியில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலைக்கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி காரைக்கால் பிரதேச விவசாய சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.